வணக்கம் நட்புகளே, இன்னைக்கு ஒரு குட்டி கதை. கங்கையில் ஒரு நாள் ஒரு வியாபாரி குளிச்சுட்டு இருக்காருங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்க அவர் கையில் ஏதோ ஒன்று மாட்டுது. என்னன்னு பார்த்தா தங்கத்திலான கைத்தடி தண்ணியில் மிதந்து வந்து அவர் கையில் சிக்குது. பார்த்தவருக்கு பயங்கர சந்தோஷம். அவரோ ஒரு வியாபாரி, அவர் கையில் ஒரு தங்க கைத்தடி சிக்கியிருக்கு. சும்மாவாக இருப்பார், எடுத்துக்கிட்டு கரையை நோக்கி நீந்த ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஆற்றுல ஒரு நீர் சுழல் வர ஆரம்பிச்சிருது. அதில் சிக்கி மாட்டி அவர் உள்ளே போக பார்க்குறாரு. எப்படியோ தப்பிச்சு வெளியே நீந்தி வந்துடுறாரு. ஆனால் அவர் கையில் இருந்த அந்த கைத்தடி நழுவி எங்கேயோ போயிடுது, மறுபடியும் தண்ணியிலே அடிச்சுட்டு போயிடுது. வெளியே வந்து அவர் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. ஐயோ என் கைத்தடி எழுந்துட்டேனே, ஐயோ என் கைத்தடி எழுந்துட்டேனேன்னு சொல்லிட்டு கரையில் உட்காந்து அழுதுட்டுருக்கிறாரு. இதை ஒரு துறவி பார்க்குறாரு. வந்து அந்த வியாபாரிகிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் குளிக்க வந்தபோது வெறுங்கை விசிட்டு தான் வந்தீங்க, அதை நான் பார்த்தேனே, இப்போ கைத்தடி நழுவ விட்டேன்னு சொல்லிட்டு அலறிங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்ல வியாபாரி அழுதுகிட்டே நடந்ததெல்லாம் சொன்னாராம். அவர் குளிக்க போனது, கைத்தடி கையில் சிக்கினது, சுருளை தப்பிச்சு வெளியே வந்தது, எல்லா விஷயத்தையும் சொல்ல துறவி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த வியாபாரிக்கு அழுக போய் கோவம் வருது. என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் அப்போ அந்த துறவி சொன்னாராம், கங்கையில் கைத்தடி மிதந்து வந்தது, இப்போவும் அந்த கைத்தடி கங்கை நதியில் தான் மிதந்து போகுது. அப்படி இருக்கையில் அந்த கைத்தடி எப்படி உங்களோட கைத்தடின்னு சொல்கிறீங்க? ரெண்டே ரெண்டு நிமிஷம் உங்கள் கையில் கைத்தடி இருந்ததுனால அது உங்கள் கைத்தடி ஆயிட முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அதையெல்லாம் விட அந்த நீர் சுழலை சிக்கி சாகாமல் பிழைச்சி போய் மேலே வந்திருக்கீங்க, அதை நினச்சி சந்தோஷப்படாமல் உங்களுக்கு உரிமையே இல்லாத ஒரு கைத்தடி உங்கள் கையை விட்டு போனதை நினச்சி அழுதுட்டுருக்கீங்களே, உங்களை நான் என்னத்தை சொல்ல, அதுக்கு தான் சிரித்தேன் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. பிறக்கும்போது நம்ம ஏதாவது எடுத்து வந்தோமா, இல்லை போகும்போது ஏதாவது கொண்டு போக போகிறோமா? இடைப்பட்ட இந்த காலத்தில் நமக்கானது எதுவோ அது நம்மக்கிட்ட இருக்கும். நமக்கானது எது இல்லையோ அது நம்மளை விட்டு போயிடும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படணும் இல்லைங்களா? ஆகவே நட்புக்களே, ஆசையே துன்பத்திற்கு முதல் காரணம். நமக்கு தேவையில்லாதது, நமக்கு உரிமை இல்லாத எல்லாத்து மேலே ஆசைப்படுறதுனால தான் பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம், மனசில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கனவு காண்போம், அளவு ஆசைப்படுவோம், கிடைச்சதை வச்சு திருப்தி அடைஞ்சிக்கிட்டு ஒரு நிம்மதியான உளைச்சல் இல்லாத வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி.